ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த மனிதருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, நிறைய நிலம், நிறைய நஞ்சை புஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவர் யாருக்கும் தீங்கு நினச்சது கிடையாது, ஒரு நல்ல மனிதராக அந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருக்கு இரண்டு மகன், ரெண்டு பேரையுமே சின்ன வயசுலேருந்து நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துக்கிட்டு வராரு. ஆனால் அந்த பெரிய பையன் மட்டும் நல்ல விஷயங்களை சரியாக கற்றுக்கலை. சின்ன பையன் எல்லா நல்ல விஷயங்களையுமே கற்றுக்கிட்டான், அவங்க அப்பா அம்மா சொல்கிற எல்லா விஷயங்களையுமே கேட்பான். அந்த சின்ன பையனுக்கு சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணநலன் கொண்ட ஒரு மனிதராக இருந்தான். ஆனால் பெரிய பையன் இந்த சின்ன பையனுக்கு அப்படியே நேர் எதிராக இருந்தான். அவனுக்கு சுயநலம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவருடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப தீய பழக்கங்கள் கொண்ட அந்த மனிதர்கள் கூட அவனுடைய சேர்க்கை அதிகமாச்சு. இதனால் அந்த பெரிய பையனுக்கு ஆசைங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் இந்த மனிதர் இருக்கார் பார்த்திங்களா, அந்த ரெண்டு பசங்களோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. சரி, இப்படியே இருந்தால் நாம் திடீர்னு காலமாயிட்டோம்னா என்ன பண்ணுறது, இந்த சொத்துக்கு வந்து பிரச்சனை வந்துடுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெண்டு மகன்களுக்குமே இந்த சொத்தை வந்து எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவருக்குமே தெரியும், அவங்க பெரிய பையன் ரொம்ப பேரரசக்காரனாக இருக்கான், ஆனால் சின்ன பையன் ரொம்ப நல்லவனாக சுயநலம் இல்லாதவனாக இருக்கான் அப்படிங்கிறது இவருக்குமே தெரியும். இப்போது ரெண்டு பசங்களையுமே கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, எனக்கு வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுது, எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரியலை, அதனால் நான் இருக்கும்போதே இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்கள் ரெண்டு பேர் பேரிலையுமே சரி பகுதியாக எழுதி வச்சிடலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கருத்து கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன், அப்பா நீங்கள் எது செஞ்சாலும் எங்கள் நல்லதுக்காக தான் செய்வீங்க, அதனால் நீங்களும் அம்மாவும் சேர்ந்து என்ன வேணாலும் முடிவெடுங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். ஆனால் பெரிய பையன், அது எப்படிப்பா சரியாகும், நான் தான் வயசில் மூத்தவன், அதனால் எனக்கு தான் அந்த சொத்தில் வந்து அதிகப்படியான பங்குகள் வேணும், தம்பிக்கு வேணால் கொஞ்சம் கொடுங்க, ஆனால் சொத்தை வந்து சரிபதியாக பிரிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது, எனக்கு தான் அதிகமான சொத்துக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையன் ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. சரிப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நாளைக்கு காலையில் வாங்க, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையுமே அனுப்பி விட்டுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசித்தேன், உங்கள் அம்மா கூடயுமே கலந்தாலோசித்தேன், இப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், அது என்னென்னா இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறேன், அந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகப்படியான சொத்துக்கள் போய் சேரும், யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு சொத்துக்களுமே போய் சேராது, இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் என்ன போட்டின்னு சொல்லலை, பொதுவாக தான் போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த பெரிய பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியாவது இந்த போட்டியில் வந்து நம்ம வெற்றி பெற்றணும், வெற்றி பெற்றுட்டு எல்லா சொத்துக்களையுமே நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் சின்ன பையன், சரிங்கப்பா, நீங்கள் சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது, ஆனாலுமே நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுமே அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ போட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இப்போ நம்ம வீடு இருக்குல்ல, இந்த வீட்டிலிருந்து அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிடணும், திரும்ப சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருக்கணும், இதுக்கு நடுவில் நீங்கள் வீட்டிலிருந்து எவ்வளோ தூரம் நடந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் யார் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியும். யார் அதிகமான தூரம் நடக்கிறாங்களோ, அதிகமான தூரம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு பக்கமே ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருந்தால் அதிக தூரம் வந்துருமே நினைக்கக்கூடாது, வீட்டிலிருந்து ஒரு நேர்கோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கணும், அதாவது வீட்டிலிருந்து எவ்வளோ தொலைவு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு வந்து பெரிய பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், நடக்கிறது தானே, நான் வந்து அதுவும் அவங்க தம்பியோட இந்த பெரிய பையன் ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக இருக்கான், அதனால் வேகமாக நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்கப்பா, நாங்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டிக்கு வந்து தயாராகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் சூரிய உதயமாகுது, உதயமாகும்போது ரெண்டு பேரும் போட்டிக்கு ரெடியாக இருக்காங்க.
இப்போ அவங்க அப்பா ரெண்டு பேர் கையிலையுமே ஒரு பையை வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த பையை நீங்கள் திரும்ப வரும்போது எடுத்துகிட்டு வரணும், அதே மாதிரி இந்த பையை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து திறந்து பார்க்கக்கூடாது, அது உள்ள என்ன வேணாலும் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து திறந்து பார்க்கக்கூடாது, இந்த பையை பத்திரமா திரும்ப எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும், இந்த பையை நீங்கள் எது திறந்தது பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிய வந்துடும், அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியிலேருந்து நீங்கள் வந்து விலக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வாங்கிட்டு ரெண்டு பசங்களும் ஒவ்வொரு திசையில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பையில் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவர் சின்னதாக ஒரு ஜிபிஎஸ் கருவி ஒன்று வச்சுருக்காரு. அது எதுக்காகனா அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு போகிறதுக்காக ஒரு ஜிபிஎஸ் கருவி ஒன்று அவங்க ரெண்டு பேர் பையிலுமே வச்சுருக்காரு. இது தெரியாமல் அவங்களுமே ரெண்டு பையுமே எடுத்துக்கிட்டு வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பெரிய பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடவே ஆரம்பிச்சிட்டான், அவன் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சின்ன பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக எப்போ நடக்கிற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்போது ரெண்டு பேர் கையிலையுமே வாட்ச் கிடையாது, வேறு ஃபோனோ வேறு மொபைல் ஃபோன் அந்த மாதிரி எந்த ஒரு கருவிகளுமே அவங்ககிட்ட கொடுக்கல, அவங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரே ஒரு பை மட்டும்தான். இப்போ சின்ன பையன் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்குறான். இப்போ என்னென்னா பொழுது சாயறதுக்குள்ளே நம்ம திரும்ப வீட்டுக்கு போகணும், அதனால் நம்ம நடக்கிற நேரத்தை சரியாக கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சூரியனை கணக்கு வச்சுக்கிறான். சூரியன் கரெக்டாக உச்சியில் இருக்கும்போது மதிய நேரம் ஆகிடும்ல, அந்த டைமில் திரும்ப நம்ம வந்து திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அதே போல் அவன் நேர்கோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான். சூரியன் வந்து மதிய நேரம் ஆகுது, சூரியன் வந்து உச்சிக்கு வருது, உடனே திரும்ப வந்து வந்த வழியிலே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த பெரிய பையன் அந்த மாதிரி எந்த ஒரு கணக்குமே போடலை. அவனுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் என்னென்னா எவ்வளோ வேகம் ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி நடந்து அதிக தூரத்தை நம்ம வந்து கடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்துக்கிட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன யோசிச்சான்னா சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது ரிட்டன் கிளம்பினோம்னா கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டு அவன் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கான். இதனால் என்னாச்சுன்னா அவனால் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேர முடியல. ஆனால் அவங்க சின்ன பையன் கணக்கு போட்டது போலவே கரெக்டாக சூரியன் மறையிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். இப்போது அவங்க அப்பா எல்லா பொறுப்பையுமே சின்ன பையன்கிட்டே கொடுத்துட்றாரு. இப்போ அவங்க அண்ணனுமே அங்கே வராரு. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம் தான், என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருடைய பேராசையை நினச்சி அவர் வெட்கி தலை குனிய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தம்பி என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீங்கள் இப்போ எனக்கு இந்த சொத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ இந்த சொத்தை நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பாவுமே இது இப்போ வந்து உன்னோட சொத்துப்பா, நீ என்ன வேணாலையும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு முழு சுதந்திரம் கொடுத்துட்றாரு. இப்போ அவங்க தம்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த சொத்தை சரிபாதியாக பிரித்து பாதி சொத்தை அவங்க அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்போது இந்த தம்பியோட செயலை பார்த்த உடனே அண்ணனுமே மனம் திருந்தி அன்னையிலிருந்து ஒரு நல்ல மனிதராக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு ஆசைப்படலாம், ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் எப்போது அந்த ஆசை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேராசையாக மாறுதோ அப்போ தான் எல்லா சிக்கல்களுமே எல்லா பிரச்சனைகளையுமே மாறும். அதனால் நீங்கள் ஆசைப்படுங்க, ஆனால் எப்போவுமே அந்த பேராசையை மட்டும் படாதீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.